தெரியும் பிரீதா, இங்க எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் தானே, அதை யாரும் திருட மாட்டாங்க. நாங்க திருடங்க இல்ல. என்ன, எல்லாருக்குமே இது என்னோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்னு தெரியுமா? எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? இந்த வீட்ல யார் இந்த உளவாளி? யார் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லார்கிட்டயுமே சொன்னது? அட, யாருமே சொல்லல. காலையில நீதான் போன்ல கத்தி கத்தி பேப்பர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்த. நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்திருந்தோம், கேட்டுச்சு, அவ்வளவுதான். மாம், நீங்க எதுக்காக இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிரீதா எங்க இருந்து வந்திருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இவ ரூட்ஸ் என்னன்னு தெரியும்ல. இந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டிய இவ பறிச்சுட்டான்னா இந்த வீட்டோட முதலாளியா ஆயிட்டான்னா கிளாஸும் சொஃபிஸ்டிகேஷனும் வராதுல. போன்ல எவ்வளவு சத்தமா பேசினான்னு கேட்டீங்கல்ல. கொஞ்சமாவது சொஃபிஸ்டிகேஷன் இருந்திருந்தா, அர்ஜென்டான விஷயமா இருந்திருந்தா ஓரமா போய் பேசிருக்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீனு சொல்லிட்டேன். அதே மாதிரி குவைட்டா பேசிருக்கணும். யார் என் விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றான்னு கேக்குறா? ஏன் எங்ககிட்ட இதை தவிர வேற வேலை இல்லையா? ஹவ் ஃபன்னி. சில பேர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான மேனர்ஸ்ல ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க. வெரி ஃபன்னி, வெரி ஃபன்னி. பட் யூ நோ வாட் எல்ஸ் இஸ் ஃபன்னி? சில பேருக்கு கேவலமான வேலையெல்லாம் செய்ய தெரியாது, அதனால பேசவாத செய்வாங்கல்ல. ஓ ரியலி? அப்ப நீ கேவலமா தான் பேசுறங்கறத நீயே ஒத்துக்கறியா என்ன? சுத்தி அமைதியா இரு. அட, நா லெட் இட் பீ, பேச விடுங்க, அவ பேசட்டும். கிருத்திகா, இவ பேசலனா நமக்கும் பேச தெரியும்னு இவளுக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டோம். கிருத்திகா அண்ணா, இனிமே என்னால அமைதியா இருக்க முடியாது. இவ்வளவு நாள் அமைதியா தானே உட்கார்ந்துட்டு இருந்தோம், அதனாலதான் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. அண்ட் இவ மாம் கிட்டயும் என்கிட்டயும் எப்படி பேசிட்டு இருக்கா? இவ என்ன பெரிய வீரங்கியா? மரியாதைய பேசு, பொண்ணு மாதிரி பேசு, ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி. ஆல் ரைட், ஷட் அப், ஷட் அப். நான் கரண் மாமாவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஐ லவ் ஹிம். அதனாலதான் நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க, உன்னை எதுவும் சொல்லாம. இல்லன்னா உனக்கு தான் தெரியும்ல, நான் உண்டு இல்லைன்னு பண்றதுல செம எக்ஸ்பர்ட். ஸ்ருதி, கிரேட் ஸ்ருதி. எப்பவுமே எந்த வேலைக்காக இந்த வீட்டுக்கு நீ வருவியோ அந்த வேலையை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட. டிராமா பண்ற வேலைய, ப்ராப்ளம் கிரியேட் பண்ற வேலைய, சந்தோஷமா அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல ஆர்குமெண்ட் உருவாக்கிட்ட, ஹாப்பியா? நான் என்ன பண்ண? நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஐயோ, சும்மா இருங்க. எதுக்காக இந்த வீட்ல எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்கீங்க? என் மண்டே குழம்பி போயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க தான் குழம்பி போயிருக்கோம். எல்லாத்தையும் நீ தான் ஸ்டார்ட் பண்ற. அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், நாங்க தான் பிரச்சனைன்னு எங்களையே சொல்ற. ஆனா கத்துறதெல்லாம் நீ தான். நான் யார்கிட்டயும் இப்ப வாக்குவாதம் பண்ண விரும்பல. எனக்கு தலையே வெடிக்குது. கிரிஷண்ணா, எனக்கு கொஞ்சம் தலைவலி மாத்திர கொண்டு வரீங்களா? ஓகே மேடம். அக்கா, நீங்க எதுக்கு இந்த மருந்து போட்டீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மருந்து போட்டா நீங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு. ஐயோ, உங்க ரூம்ல வந்து யாராவது பார்ட்டி பண்ணாலோ இல்லனா மேல வாசிச்சா கூட நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்களே. இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான மருந்து, இதையே நீங்க எடுத்தீங்க? ஓ மை காட், ஸ்ருதி, இதையே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க பாட்டுக்கு டக்குன்னு வாங்கி போட்டுட்டீங்க. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு என்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வர இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது? இது நான் அலமாரில வச்சிருவேன், யார் இத பாத்துப்பாங்க? ஒரு வேலை பண்ண, இன்னைக்கு நீ ஏன் கூட தூங்கு, வா. ஒரு நிமிஷம், ஜான்கி ஆண்டி மெசேஜ் பண்ணிருக்காங்க, பாட்டியோட மருந்து கிடைக்கலையா என்ன வர சொல்லிருக்காங்க. அட கடவுளே, பாட்டிக்கு மருந்து கிடைக்கலையா? அப்ப நீ டக்குனு போ, எல்லா மெடிக்கல்லையும் கேட்டு பாரு. நீங்க இருக்க வேணாம், டக்குனு போ. சரி, நானும் வர ஸ்ருதி. பாட்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அண்ணா நீங்க இருங்க, நான் கூட்டி போறேன். ஓகேக்கா, நான் கிளம்புறேன். அக்கா, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பாத்தீங்களா? இதுக்கு எனக்கு அவார்ட் கிடைக்கணும், ரைட்? சரி சரி. ஓகேக்கா, பாய் பாய் எவ்ரி ஒன். நான் என்னோட ரூமுக்கு போறேன். சமீர் தானே, அதோட சமீர் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு துணையா தான் இருப்பா. ஐ நோ, இத சொல்றதுனால என்ன ஃபீல்?
Thank you so much. Madam, Shruti, idhula thank you solla vendi avasiyam enna irukku. In fact, I am sorry, na konja speed yethi aganum. Speed yethi aganumna enna? Illa, already neriya time poiduchu. My god, ivan enna da solran? Already neriya time aayiduchu nu vera solran? Speed yethanum solranna, uravugaloda speed yethanum solrana enna? இல்ல ஸ்பீட எதுக்காக ஏத்தணும்? அவ்வளவு என்ன அவசரம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன பொண்ணு நீ, ஆச்சரியமா இருக்கே. ஸ்பீட் ஏத்துறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லன்றப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏனா நான் பொண்ணு. அட பொண்ணுனா என்ன ஸ்ருதி, தேவையில்லாம பயப்படுவியா என்ன? இங்க பாரு, தடுக்கிறது கூட ஆள் இல்ல. தடுக்க யாரும் இல்ல. அட நான் தான் இருக்கேனே, நான் தடுக்கிறேன். அட நீ ஏன் தடுக்க போற? ஏனா இவ்ளோ ஸ்பீட் எல்லாம் தேவையில்ல, இவ்ளோ நினைச்சேன். You know what? It's okay. வண்டிய ஸ்பீட ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல. Relax. ஸ்ருதி, உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லல்ல, என்ன பண்றது? ஐயோ, பாட்டி உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. I mean, ஜானகி ஆண்டி மெசேஜ் போட்டாங்கல்ல. Actually, அவங்களோட மருந்து வீட்ல தான் இருக்கு. அது என்னன்னா, அது எங்களோட மொத்த பிளான்ல அதுவும் ஒரு பார்ட். அவ்வளவுதான். பிளானா? என்னோட அக்காவோட பிளான். What plan, ஸ்ருதி? Actually, அது என்ன அது? அது அக்கா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. வீட்டாளுங்க முன்னாடி, எல்லார் முன்னாடியும் அது என்கிட்ட ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸை பத்தி பேசுவாங்க. அப்பதான் ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் அக்கா கிட்ட தான் இருக்குன்னு தெரியும்ல. அப்போ பிருத்வி அதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாள்ல. ஆக்சுவலி அக்கா ஒரு மருந்து போட்டாங்கல்ல, நான் கூட அப்போ அக்கா கிட்ட கேட்டேனே, இந்த மருந்தை ஏன் போட்டீங்க, நீங்க ரொம்ப ஆழ்ந்து தூங்கிடுவீங்க, உங்க ரூம்கே யார் வந்தாலும் எது நடந்தாலும் தெரியுதுன்னு சொன்னல, இதெல்லாம் ஆக்சுவலி எதுக்குன்னா பிருத்விக்காக தான். அப்பதான் பிருத்விக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் திருடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் அக்கா அவனை கையும் கலவுமா பிடிச்சி போலீஸ்ல கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பாட்டி இஸ் ஆல் ஃபைன், பாட்டிக்கு எதுவும் ஆகல. அப்சல்யூட்லி. என்ன ஸ்ருதி நீ? அது சரி, நான் உன கேட்கவா, நான் ஸ்பீடு ஏத்தணும்னு சொல்லும் போது நீ என்ன தடுத்தல, நீ எதுக்கு தடுத்த? இல்ல, ஏன்னா நான் பாட்டுக்கு நீ நம்மளோட உறவோட ஸ்பீட தான் அதிகம் பண்ண நினைக்கிறியோன்னு நினைச்சேன். ஏன்னா அது 2 வருஷமா மாட்டு வண்டி விட ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஹலோ, உன்கிட்ட தான் நான் கேட்டேன், பதில் சொல்லு சொல்லு. மெசேஜ், எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு நிமிஷம் இரு. மெசேஜ் டோனே அடிக்கல, அப்புறம் என்ன மொபைல பார்த்துட்டு இருக்க? வீடு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும் ஸ்ருதி, நீ ரொம்ப கியூட்டியா. எப்படி உன் முகத்தை முடியால மறைக்கிற பாரு, வெரி கியூட். இது இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ். இது நிஜமாவே திருட்டு போயிடுச்சுன்னா நான் அந்த திருட்டு பழிய பிருத்வி மேல போட்டுருவேன், அப்புறம் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். பிருத்வியோட தொல்லையில இருந்து விடுபட இதுதான் என்னோட கடைசி ஆயுதம், கடைசி அட்டாக். ஒருவேளை இந்த தடவை அவனை என்னால வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியலன்னா அதுக்கப்புறம் இந்த யுத்தம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதோட என்னோட வெற்றி என்னை விட்டு இன்னும் ரொம்ப தூரம் போயிடும். ஒன்பதரை மணி ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிப்பாங்க. நான் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறமா யாரெல்லாம் தூங்கிட்டாங்கன்னு போய் பாக்குறேன், யார் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், மொத்த குடும்பமும் தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிருத்வி நீ இந்த பேப்பர்ஸ் திருட கண்டிப்பா வருவ. என்னாச்சு ஆல் ஆஃப் தி சடன்? நீ வண்டி ஸ்பீட இவ்ளோ ஸ்லோ பண்ணிட்ட, இவ்ளோ நேரம் நீ வேகமா தானே ஓட்டிட்டு இருந்த?
அது வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால ஃபாஸ்ட்டாக ஓட்டினேன். அதுக்கப்புறம் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் மெதுவாக ஓட்டுறேன். சரி, அதுதான் பாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வண்டியோட ஸ்பீடை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ வேகமாக ஓட்டு, இட்ஸ் ஓகே. அது ஏன்னா உன்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கும்ல, ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், அதனால தான். விளையாட்டுத்தனமா வண்டியை இடிச்சிட்டு போறேன்னு சொன்ன, ஆனா நீ அதை பத்தில ஏதோ